நிச்சயமாக மதுரையில் வந்து இதுவரைக்கும் இந்த அரசு வந்து ஒரு பைசா செலவழிக்கிற புதிய திட்டத்துக்காக எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களை மூலமாக நான் கேட்குறேன். மதுரை மாநகருக்கு 4 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்தில் 5000 கோடிக்கு பணிகள் நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். என்னையெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு ஏன் திமுக அமைச்சரையில் கூட என்னை கேலி பண்ணுறாங்க? ஏன்னா நான் மதுரையை வளர்ச்சியை வளர்ந்த சிட்னியை போல கொண்டு வருவோம், லண்டனை போல கொண்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். தேம்ஸ் நதிக்கரையை பூரா வையை கொண்டு வரும்னு சொன்னதுக்காக கேள்விக்கணும். இன்றைக்கி வைய நதி எப்படி இருக்குது? இன்றைக்கி கழிவுநீர் கலக்கக்கூடாதுன்னு அதுவும் சொல்லியிருக்கோம். கழிவுநீர் கலக்கிறதுக்கானா அதை கலக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? கலைஞர் நூலகம் மட்டும்தான் பணி நடந்திருக்கே ஒழிய மற்ற ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி ஒரு திட்டம் மதுரை மாநகருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். அமைச்சர்கள் பேசலாம், இங்கே 2 பேர் அமைச்சர், ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாரு, இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு, வருவாய்த்துறை அமைச்சர் இருக்காருயா, இவர் இருக்கார், வணிக வரித்துறை அமைச்சர் இருக்கார், இப்படி பத்திரப்பதிவு, அதான் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்காங்க, நிதி அமைச்சர் இருக்கார். அவர் தான் மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இவர் நம்ம கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இருவரும் வர்றாங்க போகிறாங்க. என்ன, எங்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது தான் அவங்க தொடங்கி அதுக்கு தான் பூமி பூஜை போடுறாங்க அல்லது திறந்து வச்சுட்டு பேசிட்டு போகிறாங்க. ரெகுலராக இருக்கிற திட்டங்களை தான் அவங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்களே ஒழிய ஏதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? நீங்கள் தான் சொல்லணும். சார், இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டுருங்க. இந்த பாதாள சாக்கடை திட்டன்றதுங்க லெவல் பார்த்து குழாய் அமைக்கணும். நாங்கள் அது யாருமே உடனே செஞ்சிட முடியாது. முதல்ல போடும்போதே அந்த லெவல் பார்த்து அமைச்சிருக்கணும். எங்கெங்கே பழுது இருக்கா அங்கங்கே பார்க்குறோம், அங்கங்கே பார்ப்பாங்க. இது மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டியது, அதைத்தான் பார்க்க முடியும். பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன செய்ய, அடுத்த இடத்துல ஏதாச்சும் பழைய பைப்பு இருக்குவாதிங்க, நம்ம குழாய் தண்ணி குழாய் பைப்புகள் துருப்பிடிச்சு போயிருந்துருக்கும், அதில் போய் தண்ணி ஏறிடுது. இது மாதிரி இது அவங்க காலத்தில் லெவல் பார்த்து அமைக்காதனால தான் இந்த பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். நான் எல்லாமே அதை சீர்படுத்த முடியாது தலைவரே. நம்ம உடனடியாக ஒரே இடத்துல நிப்பாட்டி சாக்கடை நிப்பாட்டி இது பண்ண முடியும். எல்லார் வீட்லேயும் சாக்கடை போய் புழங்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவை தான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், புதியதாக இப்போ நாங்கள் கொண்டாந்துருக்க திட்டம் வந்து அற்புதமான திட்டம். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த திட்டம் அமுரு திட்டம் மூலமாக முல்லை பெரியார் அணையிலேருந்து கொண்டு வர 125 MLD தண்ணீர், ஏற்கனவே நமக்கு 60 MLD தண்ணீர் இங்கே வைகையிலேருந்து கிடைக்குது. இது 60 MLD, இது 125 எவ்வளோ ஆகுது, 185 MLD தண்ணீர் நமக்கு கூடுதலாக கிடைக்குது. அப்போ 110,000 இணைப்புகள் கூடுதலாக, இப்போ இருக்கிற இணைப்பு காட்டிலும் கூடுதலாக 110,000 இணைப்புகள் கூடுதலாக கொடுக்க முடியும். இந்த கொடுக்குற இணைப்புகளும் புதிதாக பைப் லைன் இல்லங்களுக்கு போக போகுது. இல்லங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சிக்கலாம், வெளியே வந்து பம்பு வச்சு அடிக்க வேண்டியதில்லை. எல்லா இடங்களுக்கு அதாவது விரிவாக்க பகுதிக்கும் இது போடப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற 100 வார்டுகளுக்கும் இணைப்பு போடப்பட்டிருக்கு. வேற என்ன கே சொல்லுங்க, அதை இப்போ அரசியல் கருத்துக்கள் இப்போ வேண்டாம். மேயர் வந்து எங்களுக்கு இருக்கையே ஒதுக்க மாட்டேன்றார். இது என்ன ஒரு இது மாதிரி ஒரு மேயர் நம்ம பார்த்துருக்கோமா? நாங்களாம் 8 பேர் 96 ஜெயித்தோம். இங்கே இருக்கிற நம்ம MS பாண்டி இருக்காரு, சண்முகவலி இங்கே இருக்குது, மற்ற யார் SC ஜெயபால், 8 பேருக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒதுக்கப்பட்டார். அன்றைக்கு குழந்தை வேலை ஒதுக்கி கொடுத்தார் எங்களுக்கு. அடுத்து தான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அடிப்படையில் அன்னைக்கு எத்தனை 72 மாமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கி எத்தனை 100 மாமன்ற, 15 பேர் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒதுக்கியிருக்கணுமா ஒதுக்க வேண்டாமா? இதே மேயே நான் 3 மாதத்தில் முறிவு கொடுத்துருவேன்னு உங்கள்கிட்ட இப்போ பத்திரிக்கை பேட்டியை கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒதுக்கலை. ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அலுவலக இடம் ஒதுக்கிடும், மற்ற கட்சிகளாக ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன நியாயம்? இதுதான் திராவிட மாடலா? இதுதான் ஜனநாயகமா? இதுக்கு மட்டும் நீங்கள் மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்றீங்க. என்ன மத்திய அரசை பற்றி கேள்வியை கிண்டல் பேசுகிறாரு நம்ம அமைச்சர்கள்லாம், அதிகாரம் பூரா அங்கே குவிஞ்சிருக்கின்றாங்க. ஒரு சாதாரண உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மரியாதை கொடுக்கலையே, அப்புறம் என்ன படி போய் நாங்கள் மேயரை சந்திக்கிறது? நல்லா கேள்வி கேட்டீங்க நீங்கள். செய்தியாளர் சந்திச்சு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு நாங்களே.
நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம். மதுரை மாநகரில் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம் கோரிக்கைகள். குறிப்பாக இப்போ வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மாஸ்க் கிளீனிங் பண்ணுறாங்க, வாரத்துக்கு மாஸ்க் கிளீனிங், மாதம் மாதம் மாஸ்க் கிளீனிங் பண்ணுறாங்க. அதே அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் புறக்கணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலை வந்தால் மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக, அதே மாதிரி குடிநீரில் இந்த சாக்கடை கலந்து வர்றது, இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களுக்கு, இந்த மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நான் இதான் சொல்ல வரல, நான் தான் சொல்லிட்டேன். முழுக்க 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 நான் சொல்கிறேன், முழுக்க நீங்கள் இந்த அரசியல் கருத்துக்களுக்கு நான் அப்புறம் பின்னால் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ வெளியே இல்லை, இப்போ சொன்னால் நீங்கள் அதை தான் போடுவீங்க. அப்போ மதுரைக்காரங்க நீங்கள்லாம் மதுரைக்காரங்க 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 ஒரு படம், இப்போ கூட ஒரு புது படம் பார்த்தேன், ஏய் மதுரைக்காரங்கிட்டே இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. மதுரைக்கான பிரச்சனையை நம்ம முதல்ல தீர்த்துட்டு நம்ம கட்சி பிரச்சனைக்கு நான் வருகிறேன். நிச்சயமாக எங்கள் இதில் கூட்டம் போடுவோம். கூட்டம் போடும்போது நிச்சயமாக உங்களை கூப்பிட்டு, நான் எப்பவுமே பத்திரிக்கையாளர் பார்க்கக்கூடியவன், எனவே அதை பற்றி இல்லை, வெளிப்படையாக பேசக்கூடியவன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக முழுக்க முழுக்க மதுரை மாநகரில் இருக்கிற நிர்வாக சீர்களை கண்டித்து, நாங்கள் செய்யலை, நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காரி உமிழ்ந்து போராட்டம், ஒரு போராட்டம் எவ்வளோ மோசம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிர்வாகத்தை கண்டித்து இது பண்ணியிருக்கிறார். ஆக எப்படி நிர்வாகம் இருக்குது இதை பற்றி முதல்ல கண்டிச்சுக்கிறோம். ஏன்னா என்னை பற்றி மிம்ஸ்லாம் போட்டிங்களப்பா, மதுரைக்காரன் நான் சொன்னதுக்கு எவ்வளோலாம் போட்டீங்க. இன்றைக்கி நான் மதுரையை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி போடுங்கப்பா, அப்புறமே நம்ம பேசிக்கிறோம்.